கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கும் தான் எலிஃபெண்ட் கவுங்க. இது தாங்க அந்த தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே தான் வந்து அந்த போட்டு அந்த கப்பல்லாம் வந்து நிறுத்துற இடம் நம்ம படகு இருந்தது. இதோ பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம வண்டி நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டு இறங்கிட்டு நம்ம அப்படியே பார்க்கலாம். நம்ம கயிறு தூக்கி போட போறாருங்க. போட்டாருங்க அந்த அண்ணா, அப்போ போட்டு டப்பு டப்புன்னு அதை கட்ட போறாரு, கட்டிட்டாரு. அவ்வளோதாங்க, இனிமேல் நம்ம இறங்க வேண்டியதுதான். நம்ம இடம் வந்தாச்சு. இது ஒரு தனி ஐலாண்டுங்க, சூப்பராக இருக்குங்க. முதல் காலடி வச்சாச்சுங்க. வாங்க அப்படியே நம்ம கூட நீங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. பாருங்களேன், தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த ஐலாண்டு? பசங்க போட்டை விட்டு கீழே இறங்கவே மாட்டுறாங்க, அப்படியே உட்காந்துருக்காங்க. அங்கே பாருங்க தண்ணி எவ்வளோ வாங்க, பின்னாடி பிசிறி அடிக்குது பாருங்க. ஆ அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு மணி நேரம் ஆச்சா? ஒரு மணி நேரம் மேலே ஆச்சு. நீங்கள் எனக்கும் குருங்க போட்டிங்க. யார் ஃபஸ்ட்டு அந்த ட்ரெயினில் வந்து சாவரணும்? எனக்கு குருங்க போட்டி. அங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. அங்கே தெரியுதுங்களா? அதுதாங்க மும்பை. நான் சொல்லிட்டேன் நைட்டு டின்னர். நான் நீ ஒன்றே பிறகு திங்க முடியும். நீ மட்டும் எதுவும் இன்னைக்கு பண்ணலன்னா எனக்கு நைட்டு டின்னர் நீ தான். ஏய் வா அப்புறம் நான் அத்தெல்லாம் எனக்கு தெரியாது. ட்ரெயின் இப்போ நம்ம கீழே இருந்துங்க. இப்படி தாங்க இருக்கும் ஐலாண்டு. இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஐலாண்டு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஃபுல்லாக சேராக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன், நல்லா இருக்கு. அந்த ஃபீல் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து ஒரேடியாக வந்து எலிஃபெண்ட் கேவுக்கு வந்தாச்சுங்க. எலிஃபெண்ட் கேவ் வந்து அங்கே மேலே இருக்குது. அங்கே இங்கே வந்து போட்டில் வந்து இறங்க வந்து ஒரு 30 கிலோமீட்டர் சொன்னாங்க. 30 கிலோமீட்டர் வரும் ஒன்றுமே தெரியலங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு போட்டு. ரவை கூட அலையே இல்லை. அப்புறம் அங்கேருந்து இப்போ ட்ரெயின் பார்த்தீங்கல்ல, அந்த ட்ரெயின் வந்து அங்கேருந்து வரத்துக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது நான் உங்களுக்கு விசாரிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலே இங்கே குரங்க நிறைய இருக்குது பாருங்க. என் மச்சம் பார்த்தீங்களா, ஃபோக்கஸ் மோகன். எதை பார்த்தாலும் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட மாட்டாப்புல. யாராக இருந்தாலும் சரி, மேலே போய்ட்டு அப்படி அவங்களை பார்க்குறேன். ஏன்னா செம்ம வெயிலாக இருக்குங்க. மேலே ஏறணும் மடக்குது. அது முன்னாடி கேமராவில் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தமிழ்நாட்டு நம்மளுக்கு இல்லை. நம்ம பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு அப்புறம் அவங்க கேட்டாங்க, ப்ரோ நீங்கள் தமிழ் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க தமிழ் தான் கேட்டாங்க. எங்கே படிக்கிறேன்னு கேட்டாங்க. அப்புறம் இதே மாதிரி நம்ம காலேஜ் பேர் சொன்னோம் நம்ம. அப்புறம் வந்து அண்ணன் என்ன ஊர் அப்படின்னு கேட்டேன். நம்ம சொன்னார் நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து எலிஃபண்ட் கேவ், அதாவது அதை பார்க்கறதுக்காக அங்கேருந்து வந்து ரசிக்காக வந்துருக்காங்க. வேறு லெவலுங்க. அதாவது ஒரு தீவில் வந்து இது ஒரு தனித்தீவுங்க. அங்கே வந்து ஒருத்தங்கள தமிழ் அது தமிழ் ஆட்கள் பார்க்க தெரியாதவங்களை பார்க்கறதுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதுதாங்க பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு. கைஸ் நம்ம ஒரேடியாக நம்ம கிட்ட ஏறியாச்சுங்க. ரொம்ப மூச்சு பயங்கரமாக வாங்குதுங்க. இதோ தெரியுது பார்த்தீங்களா, இதாங்க என்ட்ரன்ஸ். எலிஃபண்ட்ஸ் கேவ் ஃபார் ஹாரியோ வேர்ல்ட் ஹாரியோ பேக் ரொம்ப மூச்சு வாங்குதுங்க. நாங்கள் வந்துட்டு இருந்தோம். ஒரு 3-4 ஃபாரினர்ஸ் வந்து
வழி முடிச்சு கேட்டாங்க. நான் வந்து அதை டைம் லாப்ஸ் வீடியோ போட்டோம் சரியா, தெரிஞ்சிருக்காது அது. அவன் வந்து கேட்டாங்க என்ன ஊருன்னு கேட்டாங்க. சென்னை இருந்தோமா, சென்னையில் வந்து எங்கன்னு கேட்டாங்க. நான் சும்மா வாயில் வந்து விட்டேங்க வடபழனி அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து கேட்டாங்க, எனக்கு சரி புரியல. அதுக்கப்புறம் கேட்டாங்க சேனல் நேம் பண்ணுங்க, இதே மாதிரி 32 ட்ராவலிங் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க லாரி டிரைவரு. ஓ அப்படியா, நீ வந்து எடுப்பா வாட்டர் கேன். ஆ காய் சாப்பா கொடுத்து குடிக்கல இப்ப பாத்தீங்களா. காய்ஸ் தெரியுதுங்களா, சுத்தியும் கடலுங்க. இது நம்ம ஒரு தனி ஐலாண்ட் இருக்கிறோங்க, அங்க வருங்க. அந்த இடத்துக்கு நம்ம அங்கிருந்தாங்க வந்தோம். அங்க கொஞ்ச தூரம் தாங்க வந்தோம், பரவாயில்ல. இங்க கழுகு இருக்குங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு இங்க தாங்க கழுகு பாக்குறேன் இந்த இடத்துல. அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சுதான். முதல்ல நான் ஊரை சுத்திட்டு இருக்கும் போது கழுகு பார்த்துருக்கேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் கழுகை பார்க்குறேங்க. இது ஒரு தலை ஐலாண்டில் இங்கே போட்டு மூலியமாக தாங்க வர முடியும், வேறு எது மூலியம் வர முடியாது. பசங்களாம் இங்கே அடிக்கிறதுல காத்திருக்காங்க, டிக்கெட் எடுக்காத இருக்குங்க. இந்த ஒர்க்கு பார்த்தீங்களா, அதுதாங்க எலிஃபண்ட்டுக்கும். இப்போ போயிட்டு அதை போய் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ₹600 அவ்வளோ போடா ஃப்ராடு. ஆ 100 ரூபா கண்ணாடி 600 ரூபான்னு ஏமாந்துட்டாங்க. நான் உங்களுக்கு அங்கே காமிச்சேன் பார்த்தீங்களா, இதுதாங்க உள்ள. இங்கே ஃபஸ்ட்டு வந்து யானை வந்து பெருசாக ஒரு இது இருங்க, சிற்பம் ஒன்று இருந்தது. அதனால் அப்போ வந்த பிரிட்டிஷ் ஆட்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ சம்திங் பார்த்தால இங்கே யானைகள் சிலை வந்து அதிகமாக இருந்தால் தான் இதுக்கு பேர் வந்து எலிஃபண்ட, அதாவது வந்து யானை குகை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேர் வச்சுக்காங்க. உள்ள வந்தாச்சுங்க. இங்கே ஒன்றுலாம் சொல்லுங்க, வெயிலெலாம் பொழந்து விட்டுதுங்க, மண்டெல்லாம் சூடு ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் பார்வதி அந்தமாரி சிலையில் வந்து இங்கே நிறைய இருக்குங்க. காட்டுறேன் பாருங்களா, அங்கே பாருங்க. எனக்கே இது என்னன்னு சரினு தெரியல. நான் உங்களை அப்படியே போக போக சொல்கிறேன் வாங்க, அப்படியே இன்னும் பார்க்கலடா. இப்போ இங்கே வந்து ஃபோன் அளவுடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. எதுவும் யாருக்கும் தெரியாமல் தான் நாங்கள் எல்லோரும் எடுத்துகிட்டு இருக்கோம். பாருங்களேன் அங்கே பாருங்க, ஒரே இதில் வந்து அந்த இது சொல்லும் மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரே தலையில் கொண்டு மூணு பேர் அங்கே பாருங்க. சிஎஸ்சி சர்ச்சு, அந்த இது ஹார்பரு, ஃபோர்ட்டு, எல்லாமே இந்த அவங்க கட்டினா இது ராஷ்டிரகுடா
சுற்றி பார்த்துட்டு திடீர்னு பார்த்தா ஃப்ரெண்டு ஏதோ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறான்னு பார்த்தா டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்களுக்கு நீங்கள் டிராயிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து கடைசியில் வந்து ஃப்ரெண்டு வந்து டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி நாமளும் அதை பார்த்துட்டு அந்த பார்த்தா பையனு பரவாயில்லைங்க, ரொம்ப நேரமாக வந்து அசையாமலே நின்றுட்டு இருந்தான் அவனும். அண்ணன்ன போதியா இங்க கடந்து அண்ணன் போகுது, அதான் கேட்டேன் நான். குரங்கு பிரச்சனை அதுக்கு நான் இருக்கண்டா பாருங்க வந்து பாரு ஏதாச்சும் நாட்டை போட்டுருவான் பார்த்து பிடிச்சிக்கோ. கேமராவே பிடுங்க வரான்டா, அவனை பிடிச்சி கடிச்சா எடுத்துருவேன் நானு. என் கூட வரா நீ இதுதாங்க இருக்கிறதுல வந்து இந்த லாஸ்ட்டு இது வந்து பாதி தான் வந்து குடைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டேன் சொன்னாங்க. அதுங்க பார்த்தாலும் இது வந்து முழுசை வந்து குடையலை, அதனால் வந்து இந்த இது வந்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கு பார்த்தாலும் உள்ளே பார்த்தா தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் அப்படி வாங்க சாரதா மூணு மூணு போகிறாப்புல பாருங்க. ஒரு குட்டி நாய் நல்லா இருக்கு. சரிங்க பார்க்கலாம் நம்ம அப்படியே. கைஸ் நீங்கள் வந்து எலிஃபெண்டா கேவ் பார்த்தோம். இந்த ஃப்ளாக் வந்து இதோட தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லிங்க கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு உடனே வந்து வீடியோ வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா சென்ட் ஆகிட்டே இருக்கும். இங்க தான் ஆடுது, இங்க இருக்கலாமே, கீழே தேவையில்லை லைட் ஆடுது. ஒரு வழியாக வந்து இந்த ஃபுல்லாக வந்து நம்ம அதாவது எலிஃபெண்டுக்கு வந்து நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. இந்த ஐலாண்டுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டு தாங்க. நல்லா இருக்குங்க போட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பட் என்ன
நான் வந்து இன்னும் ஒரு மாதிரி அலலாம் ரொம்ப பயங்கரமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு இல்லைங்க, பரவாயில்ல. பாருங்களேன் ஐலாண்ட் பாருங்களேன். அடுத்து நெக்ஸ்ட்டு அந்த போட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கிளம்பிட்டோங்க. ஏன்னா ஒரு மாதிரி லைட்டாக மயக்கமாக இருந்துச்சு, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கிளம்பிட்டோம் பசங்களோட. சூப்பராக இருக்கு பாருங்க. உங்களுக்கு இன்னொன்று காமிக்கணும், இருங்க நான் அப்படி காட்டுறேன் பாருங்களேன். லெஃப்ட் சைடு பாருங்கள், இதுதாங்க நான் அந்த காமிக்குன்னு சொன்ன கப்பல், நேவி கப்பல் மாதிரி இருக்குங்க. இது கூட அது செம ஃபாஸ்ட்டாக போகுதுங்க, பிளந்துக்கிட்டு போகுது. அந்த கப்பல்லாம் போகணும், போனால் இன்னும் நல்லா இருக்குங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகுது, இதோட ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. அவங்க ரொம்ப தூரமாக வராங்க. காய்ஸ், இந்த வீடியோ இதோட தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட இன்னையோட வந்து ரெண்டு நாள் ஆச்சுங்க. ஃபஸ்ட் டேவில் வந்து நம்ம முன்னாடி வந்து நம்ம இது சுற்றி பார்த்தோம். அது சுற்றி பார்த்ததுக்கப்புறம், அதாவது என்னென்னா நம்ம இது அதாவது நம்ம கேட்டு அதெல்லாம் சுற்றணும். நம்ம ரெண்டாவது நாள் வந்து அங்கே தான் அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அங்கேருந்து கிளம்பிட்டோம் பாருங்களேன். அந்த உள்ளேருந்து அந்த வியூ பாருங்களேன். ஃபஸ்ட் டைமா எனக்கு அந்த முன்னாடி மேலே ஒரு கண்ணாடி தெரியும் பார்த்தீங்களா, அது வந்து முன்னாடி வந்து ஏதாவது இருந்தால் அப்புறம் அது வந்து தெரியறதுக்காக வந்து வச்சுருங்க. நம்ம வந்து பைக்கெலாம் சைடு மாதிரி இருப்போம் பார்த்தீங்களா, அதேமாதிரி வந்து இதுக்கு முன்னாடி வச்சுருக்கோம் பாருங்க. பட் ஆனால் எங்கேயோ இருக்குதுங்க அந்த முன்னாடி வந்து பார்க்குறது. அந்த சன்செட்டு சூப்பராக இருக்கும் பாருங்களா, வேற லெவலில் இருக்குங்களா. அது வந்து அந்த மும்பை கேட் ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க, பெருசாக ஒன்று தெரிஞ்சு பார்த்தீங்களா. இங்கே இது தாங்க மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் என்ன மிஸ் பண்ண மாட்டோம்னா, நம்ம அதாவது நம்ம அம்பானி முகேஷ் அம்பானியோட அவரோட பில்டிங், அதாவது அவரோட வீடு தாங்க நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் முடிஞ்சாலும் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க, ஏன்னா இங்கே ஒரு மாதிரி சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் ஒரு மாதிரி இதுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கே போனாலும் ட்ராவல் பண்ணாலும் முக்கியமாக தண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க சரிங்களா. பி சேஃபாக இருங்க. லவ் யூ, பாய்ங்க.